ஹலோ வணக்கம் நண்பர். தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. போலாம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கோங்க. நன்றி நன்றி வணக்கம். அவள் மகளை பார்க்க வந்து எப்படி இந்த சபையிலே பங்கப்பட்டாரோ என்னுடைய மகளால் மக்களால் என்னுடைய மக்களால் பங்கம் வருவாய் அப்படி என்று பெருத்த சாபத்தை கொடுத்து விட்டார் சுவாமி. இந்த சாபம் விளங்குவதற்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். பரமேசா பரமேசா Thank you.
அப்பா ஐயா வீண் வார்த்தை வேண்டாம், வீண் வார்த்தை வேண்டாம் வேண்டாம். சந்தவி புலவரியானும் கூடிய சமயமாக வந்த விளக்கம் புரியல. அப்பா ஐயா வாரும் தந்தையே உட்காரும் பிள்ளையே.
தண்ணி குடி தண்ணி குடி. அது மட்டுமா? இது இந்த பொம்மை என்ன செய்தா? இது என்னுடைய தந்தை மனமே கேட்க வேண்டும் என்றால் அல்லது தந்தையே அது மட்டுமா? இது வந்து
தந்தை என்று என்ன முன் ஒரு குட்டி சைத்தானை கொண்டு வந்து விளையாடினால் புறமலை அவரறுத்து கோலம் கையுமா தெரிய வேண்டும். பாலும் பழம் இருந்தும் பழம் கூழின் மீது அவளாக பகலில் வீடு தகவல் ஜெகமெல்லாம் பிடித்த அவனுக்கு மாமனா மச்சானா மச்சானா ஒரு தந்தை இல்ல தங்கச்சி மாமனா தங்கச்சி மாமனா இல்ல அக்கா மாமனா யாரு நீ யாரு ஒரு அப்பா யாமாயிரு போறானே யாமாயிரு டேய் என் தந்தை தந்தை இருந்தால மைந்தர் பரிகாசம் என்று சொல்கின்றாய் எப்போ என்னை தந்தை என்று எப்போ தந்தை என்று என்னை பார்க்காமல் உனக்கு நான் தந்த சாபம் சாபம் தான் அது எப்பொழுது மரியாதை செய்யாதே
செய்வியா? எப்படி மரியாதை? பெரியார கண்டா எப்படி மரியாதை? எப்படி மரியாதை கொடுக்கணும்? எப்படி மரியாதை கொடுக்கணும்? ஒரு பெரியவங்களை கண்டா எப்படி மரியாதை கொடுக்கணும்? அநியாயமாக எனக்கு மலை போல சாபத்தை கொடுத்து விட்டீர்கள். சிறுபிள்ளை பயமறியாது என்ற மொழி போல் என்றால் அதனாலே சீரும் சிறப்புடன் சித்திரசாகுவாய். அது மட்டுமா? அல்லது ஐயா முற்று மண்ணை விட்டோடு அது முடிந்து போச்சோம். அது பேய நான் எதை எண்ணி பெருமையை கொள்வேன். குழந்தாய் எது வந்து பலிக்குமா பலிக்காதோ அடியாருக்கு கோபம் வேண்டாம். இந்த சேயன் மேல் தயவு வைத்து செப்பு உன்னமோ புறம்பனாய் அவதரித்து பகலில் வீடு தங்காமல் பரதவிக்கு கடவுது பாலும் பழம் இருந்தும் பழங்குழு மீது அவளை உண்டு ஆடுமேத்தவரும்படி காலை பரப்பி கல்லை எரியும்படி இப்பொழுதோ சித்தரசனாக வாழ வேண்டும் என்று எனக்கு வரத்து கொடுத்திருக்கிறது. இரண்டில் சாபந்தார் வந்து பழிக்குமா இல்ல வரந்தார் எனக்கு வந்து பழிக்குமா? கண்மணி குழந்தாய் இரண்டில் ஒன்று உன்னதிட்டு போகும் என்று எண்ணாதே கண்மணி. இனியோர் காலம் எண்ணாதே கண்மணியோர் காலம் செய்த குருமலத்தை யாரும் முடி குறைவாய் உனது கால் வழியோர்க்கு கால் வழியோர்க்கு இறந்த இந்த சாபம் எல்லாம் வந்து சேரும். சிவபெருமான் நின்றிட்ட ஸ்ரீ வீரபத்ரனாலே உங்கள் குலதெய்வமா மக்களையும் பாதுகாப்பாய் மண்ணின் மேலே கண்மணி. அப்படி இரண்டில் ஒன்று உன்னை விட்டு இரண்டில் ஒன்று என்னை விட்டு போகாது என்னாது இந்த சாபமும் வந்து சேரும் அந்த வரமும் என்னை வந்து சேரும் எங்களுக்கு பின்னாடி வந்து அதனால் சிவபெருமான் இன்ற வீரபத்திரனால காலத்தில் அந்த சிவபெருமான் இன்றிட்ட ஸ்ரீ வீரபத்திரனாலே உன்னையும் பாதுகாப்பார் உனது மக்களையும் பாதுகாப்பார் என்னுடைய குலத்தையும் பாதுகாப்பார் உன்னுடைய குலத்தையும் பாதுகாப்பார். அதனால நீ எதற்கு அஞ்சாதே அப்படியே தெரிவிக்கிறார். ஆனால் தந்தையே எனக்கு சந்தோஷம்தான் அப்படியே சென்று வருகிறேன். ஆகட்டும்.
தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.